ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோம் கீ ஹோல்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கீ ஹோல்டருக்கு தேவையான, ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து பீகாக் மாடல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் நம்ம எடுத்துகிட்டு கிளிட்டர் ஃபோம் வந்து 5 கலர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனி கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்னும் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன கலர்ஸ் எப்படி எப்படி கட் பண்ணணுங்கிறது. ஸோ பேட்டர்ன் அண்ட் சிசர், க்ளூ, ஓகேங்களா, பென், இதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு பென், இந்த மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ நம்ம இந்த பீகாக்குக்கு வந்துட்டு நம்ம கிளிட்டர் ஃபோம் கட் பண்ண போகிறோம். கிளிட்டர் ஃபோமில் பேக் சைடில் நம்ம கட் பண்ணுறதுனால, ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் கிளிட்டரிங் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த பீகாக் பாருங்கள், நாங்கள் வச்சு பார்த்துட்டு இப்போ நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் வச்சுருக்கேன். ஸோ வச்சு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து டைரெக்ஷன் பார்த்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கிளிட்டர் ஃபோம் மேலே வச்சு எதுவுமே ட்ரா பண்ணாதீங்க, பேக் சைடில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து க்யூட்டாக வந்துட்டு நீட்டாக வரும், ஃபினிஷிங் அழகாக வரும். இந்த மாதிரி பென்னில் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணி அந்த அவுட்டர் ஸ்கெட்சை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ ஃபோமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்துலேயே, அதாவது க்ளோஸாக வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னாட்டு அகைன் உங்களுக்கு வேறு ஏதாவதுக்கு யூஸ் ஆகும் ஃபோம். ஓகேங்களா? ஸோ அகைன் நீங்கள் வச்சுட்டு ட்ரா பண்ணி, இந்த ஸ்டெப்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அதில் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கட்டிங்லேயுமே வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 2, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு லேயருக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். டைரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் ஸ்டெப் லேயர்ஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணது பாருங்கள் இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு கீழே பேஸுக்கு வந்துட்டு நம்ம பாக்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னா, கீழே ஃபோம் வச்சுக்கோங்க, மேலே இதை வச்சு இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி அதையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேயர் நாங்கள் எப்படி வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஃபோம் எப்பயும் போல் நம்ம கட் பண்ணுற மாதிரியே சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? க்யூட்டாக இது நம்ம ஸ்மூத்தாக அழகாக கட் ஆகும். ஸோ ஓகே, தென் இதுக்கு நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். பார்டருக்கும் வந்துட்டு நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ண போகிறோம். பார்டர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா பீசஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் ஃபோம்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஃபோம் எடுத்து நம்ம வந்து இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் பெஃபிகால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ நோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபோம் எடுக்கிறோம். ஃபோம் எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ நம்ம அழகாக க்யூட்டாக நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து க்ளூ போட்டுட்டேன். க்ளூ போட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக க்யூட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வாவ், எக்ஸலண்ட்டாக க்யூட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு குயிக்காக ஒரு கீ ஹோல்டர் ரெடி ஆகிடும். பாருங்கள், வாவ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம க்ளூ வந்துட்டு அந்த ஃபோமில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபோமில் வந்துட்டு நம்ம வச்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோமில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சென்டராக பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி ஃபோமில் அப்ளை பண்ணிவிடுங்க. கிளிட்டர் ஃபோமில் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு தென் இது பாருங்கள், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்துட்டு தேர்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணுறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாடிலையும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஐக்கு ஒரு ரவுண்ட் சர்க்கிள் நம்ம ஃபிக்ஸ் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? கீழே ஃபோமுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நேராக நீங்கள் வந்துட்டு அந்த கீ ஹோல்டருக்கு ஏற்ற மாதிரி நேராக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சி, நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கீ ஹோல்டர் ரெடி ஆகிடும். ஸோ இது எக்ஸ்ட்ரா எதுவுமே தெரியாமல் நம்ம பார்டர் வந்துட்டு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழகான கீ ஹோல்டர், ப்ராப்பரான கீ ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே எப்படி வேணாலும் ஃபோமை வச்சு கிளிட்டர் ஃபோம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹேங் பண்ணும்போது க்யூட்டாக அழகாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பார்டரும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நம்மளோட கீ ஹோல்டர் ரெடி, ஓகேங்களா. ஸோ நம்ம பின்னாடி பேக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ க்யூட்டான அழகான ஹோம் கீ ஹோல்டர் ரெடி. தேங்க்யூ.